பகுதி இரண்டு. காலத்தின் செயல். மனித இனம் அவர்களை பிரித்து வைத்தது. ஒரு குழந்தை கோட்டைக்குள்ளேயும் ஒரு குழந்தை வனத்துக்குள்ளேயும் பிரித்தது. புலவர் அரியுத்தனை கையில் எடுத்துக்கொண்டு வனத்துக்குள் செல்கிறார். அங்கே அவர் சென்று கொண்டிருக்கும் போது தன் ஆசிரமம் அறையில் செல்லும்போது அங்கே இருக்கும் அனைவரும் புலவர் கையில் குழந்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து அனைவரும் வந்தனர். வந்து கேட்கின்ற போது ஏன் என்ன இந்த குழந்தை கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு புலவர், தான் வனத்துக்குள் வந்து கொண்டிருந்தேன். அப்போது கிளிக் மரத்தில் கீழே இருந்தது இந்த குழந்தை. கிளிஸ் மரத்து கீழே அப்படி என்று அனைவரும் கேட்கும்போது ஆம் அப்படி என்று கூறினார். சரி, இக்குழந்தை இங்கே இருக்கட்டும் என்று புலவர் கூறினார். சரி, பணிப்பெண்களோ அங்கே சிறுவர்கள் அங்கே முதியவர்கள் அனைவரும் சரி இங்கே வாழட்டும் என்று கூறினார்கள். அரியுத்தன் என்று பெயர் சூட்டினார் புலவர். அரியுத்தன் வனத்துக்குள் ஆசிரமத்தில் வாழ்கிறான். கலியுத்தன் அரியுத்தனை பிரித்தவுடன் கலியுத்தன் அரசர் குழந்தை தூக்கி கொண்டு விட்டு ராணியிடம் கொண்டு கொடுக்கிறார். அப்போது ராணி மற்றொரு குழந்தை என்று கேட்கும்போது ஒரு குழந்தைக்கு கலியுத்தனும் ஒரு குழந்தைக்கு அரியுத்தனும் பெயர் வைத்துவிட்டு அரியுத்தனை புலவரிடம் அதிகாரத்தை முடித்து கொண்டு வருமாறு என்று கூறினேன். ஏதோ என் குழந்தை உயிரோடு இருந்தால் சரி என்று ராணி கூறுகிறார். ஒரு குழந்தை கலியுத்தன் கோட்டைக்குள்ளேயும் மற்றொரு குழந்தை வனத்துக்குள்ளேயும் அரியுத்தனும் எப்போது இருவரும் சந்திப்பார். பிரிவிரா மரணத்திலா? தொடரும்.